எதிரிகளை வசப்படுத்துவது எப்படி சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரை சொல்லி வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் இதை செய்து எதிரிகளை வந்து வசப்படுத்தி நன்மையாக பழகுங்க வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா எதிரிகளை வசப்படுத்துவது எப்படி இதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இந்த நம்ம அந்த காட்டு பகுதிகள் இல்லைன்னா அந்த ரோட்டில் காலியாக இருக்கிற எல்லாம் நம்ம ஒரு வேலை விஷயமாக போயிட்டுருக்குறோம் தொடர்ந்து போகிறோம் வரோம்னா அங்கெல்லாம் அந்த நாய்கள்லாம் சுற்றிக்கிட்டுருக்கோம் தெருவில் அதுகளுக்கெல்லாம் சாப்பாடு அங்கெல்லாம் குறைவாக இருக்கும் ஊருக்குள்ளே இருந்தால் யாராவது வச்சுருவாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் பிஸ்கட்டெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு இந்த நாய்களுக்கு காக்கைகளுக்கு அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுத்து கொடுங்க ஒன்று ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட்டு போதும் ஒரு ஒரு பாக்கெட் வாங்கினா கூட ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ணால் கூட போதும் இது ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு பசியை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஏற்படும் அது ஒரு மகிழ்ச்சியை நம்ம கொடுக்கும் ஒரு புண்ணியமாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் இந்த எதிரியை வசப்படுத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னா முக்கியமாக நமக்கு தேவையானது இரும்புத்தூள் அந்த இரும்புத்தூள் நமக்கு வேணும் அடுத்தது தேங்காயுடைய அந்த தேங்காயுடைய செரட்டைன்னு சொல்லி அதை கொட்டாங்க வச்சு அதோடைய பொடி அதை வந்து நம்ம பொடி பண்ணணும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணி பொடி பண்ண முடியுமோ பொன்னி பொடி பண்ணிக்கிங்க மூணாவது ஐட்டம் பசு நெய் இந்த மூணு பொருள் முக்கியமாக வேணும் இந்த இரும்பு தூள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரைண்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த இரும்பு வேலையெல்லாம் செய்து கிரைண்டிங் பண்ணுறாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தா கிரைண்டிங் பண்ணுற இடத்துல அங்கே ஒரு பக்கமாக அது விழும் அது அந்த தூளை நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கே போய் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா இந்த வெல்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த கட்டிங் மிஷின் ஒன்று பெரிய கட்டிங் மிஷின் கையில் வச்சு பண்ணுவாங்க அதில் வந்து அந்த இடத்துல சேமிச்சுருக்கும் அதுவே இருக்கும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சி எடுத்து தூள் பண்ணிக்கங்க செய்துட்டு இந்த பசுனை இந்த மூணு தீமே ஒன்றாக கலந்துக்குங்க தேவையான நெய் அதாவது மை மாதிரின்னு சொல்லலாம் இதை இது பஸ்பம் மை மாதிரின்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் கலந்துக்கிட்டு இதில் ஜவ்வாதை கொஞ்சம் அதில் போட்டுக்குங்க போட்டுட்டு கலந்து ஒரு பஸ்பம் மாதிரி மை மாதிரி தடவிக்குங்க ரெடி பண்ணிங்க இதை என்ன பண்ணணும்னா பண்ணிவிட்டு நமக்கு எ எந்த எதிரியை வந்து நம்ம வசியப்படுத்தணும் நமக்கு சங்கடமாக சங்கடம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருடைய பேரை சொல்லி அந்த பொருளை கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பேரை சொல்லி தர்பையை வச்சு க தர்ப தெரியும் தர்புள் கடையில் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை தர்பையை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லணும் மந்திரம்னா என்ன மந்திரம்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை சொல்லி வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் இப்போ ஒருத்தர் பேர் இருக்கு அந்த பேரை சொல்லிவிடுங்க வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லி அதில் ஏற்றணும் இது எவ்வளோன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னிரெண்டாயிரம் முறை சொல்ல வேண்டியது இருக்கும் ஏன்னா எதிரின்னு ஆகிட்டார் இல்லையா அதை சரி பண்ணி கொண்டு வரணுன்னா அதுக்கான அளவுக்கு ஏற்றணும் அதை சொல்லி முடிஞ்சு ஒரு கற்பூர வாரதெல்லாம் காட்டின பிற்பாடு அதுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு காக்காக்கு வச்சுடணும் அதாவது ஒரு சாதம் ஏதாவது ஒன்று படைச்சிட்டு அதை கொண்டு போய் காக்காக்கு வச்சுருங்க வேறு ஒன்றும் வேணாம் இப்போ இந்த பொருள் ரெடி எது இந்த பஸ்பம் பம் மை மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் நான் மை மாதிரி அதை எடுத்துங்க கையில் இல்லை நெத்தியில் எங்கேயாவது தடவிக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுடைய முன்னாடி போய் நின்னோம்னால் அவங்க பழைய கோபம் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க அந்த கோபம் கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இது ஒரு தடவையோடு நிறுத்த முடியாது தொடர்ந்து அவங்கள சந்திக்கும்போது நான் சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம் இல்லை ஒரு கடையில் இருக்கோம் ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிறோம் அப்போது அவங்கள சந்திக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது செஞ்சு எல்லாம் நல்லாயிருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு மாறிட்டார் அப்படின்னும்போது போது ஒரு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு யாராவது மூன்று முடவர்கள் முடவர்கள்னா இந்த கா கைகால் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்குன்னா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம உணவு சம்மந்தமான விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இது நிரந்தரமாக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த வேணாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியத்தில் ஒரு வீட்டு வைத்தியத்தில் ஒரு நல்ல வைத்தியம் இது சத்ருவை நம்மளுடைய எதிரியே வசியம் செய்யக்கூடிய விஷயத்தில் இது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த இரும்புத்தூள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதிகமாக எங்கேயும் யாரும் பயன்படுத்தலை ஏன்னா இது எப்படின்னா இது தாந்திரிகத்தில் வரக்கூடிய ஒரு முறை இது அந்த தாந்திரிக முறையை தான் இப்போ அதாவது எறும்பு அடித்து அடித்து அதை துரு பிடிச்சி துரு பிடிச்சி கொட்ட வைக்கணும் இதுதான் முறை அப்படி தான் செய்து இதை செய்யணுன்ட்டு அந்த குறிப்புகளில் இருக்குது இப்போ அதெல்லாம் துரு பிடிக்க வச்சு அதை அடித்து அதை கொட்டி அந்த தூளாக்க முடியாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு ரெடிமேடாகவே நம்ம க எங்கே கிடைக்குன்னு முத கொண்டு சொல்லிவிட்டேன் நான் தேட வேண்டான்றதுனால அதை ரெடி பண்ணி நான் சொன்னபடி நெய் வந்து கண்டிப்பாக பசு நெய்யாக இருப்பது தான் சிறப்பு கிடைக்கலங்கிற பட்சம் நீங்கள் மாற்று நெய்யை பயன்படுத்துங்க ஆனால் பசு நெய்யை எடுத்துங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை செய்து எதிரிகளை வந்து வசப்படுத்தி நன்மையாக பழகுங்க நல்ல விஷயங்களுக்கு பழகுங்க நல்ல விஷயங்களை கொண்டு போங்க தவறான விஷயத்துக்கு எதுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பயன்படுத்தக்கூடாது இது கூட எப்படின்னா வசியமாகிறது வேறு எதிரி வசமாகிறது வேற எதிரி நம்ம மேலே இருக்க கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு இது வழியாக இருக்குமே தவிர அடிமையாக மாற மாட்டாங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த குரோதம் குறைஞ்சி போகும் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் இதை செய்து வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து எதிரிகள்கிட்ட இருந்து ஒரு வெற்றி பெற்று ஒரு நல்ல நட்பு தேடிக்குங்க எதிரிக்கிட்டேருந்து ஒரு நல்ல நண்பனாக இல்லை நல்ல தோழியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி நன்றி வணக்கம் வாழ்க நலம் தொடர்புக்கு காமக்கியாருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞானகுரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் தேவி உபாசகர் ஸ்ரீ தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்யம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு